ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் தைரியமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஒன்று கொரிந்தியர் 9 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். இதை நாம் ஏற்கனவே பல முறை வாசித்து கேட்டிருப்போம். ஆகிலும் திரும்ப உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாம் ஒரு பெரிய ரேஸ் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோங்கிறத மறந்துவிடக்கூடாது. என்றைக்கு ஆண்டவரை நாம் இரட்சகராய் கைக்கொண்டு அவருக்கு பின் செல்ல வந்தோமோ அன்று முதல் வி ஆர் இன் அ ரேஸ். அந்த நம்முடைய ஓட்டம் உலகத்துக்குரிய ஓட்டம் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்கிறது, இந்த உலகத்துக்குரிய ஓட்டம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியான ஓட்டம். ஆனால் நாம் ஓடுகிற ஓட்டம் அப்படி கிடையாது, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது, ஆகையால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். அதாவது என்னுடைய ஓட்டத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு, சும்மா ஆகாயத்தில் அடிச்சிட்ருக்க மாட்டேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன். என்னுடைய ஓட்டத்துக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அது குறித்து அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லும்போது விதமாய் சொன்னார், நான் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்னார். அப்படியெல்லாம் நமக்கென்று ஒரு லக்கு இருக்கிறது, அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட தேவன் கிருபை தருவாராக. அப்போ பந்தய சாலையில் ஓடுற எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைக்காது, யாருக்கு தான் கிடைக்கும்? அந்த லக்கை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருக்கணும்லாம் பார்த்துட்டு ஓடனா கிடைக்க முடியாது. அங்கே கிளாக்கை பார்க்கணும், அந்த டிக் பண்ணுறதை பார்க்கணும், நான் தான் முதலாவது பரிசு வாங்க போகிறேன்னு பார்க்கணும். அப்படி ஓடினால் ஒருவனே அதை பெற்றுக்கொள்வான். நீங்களும் நானும் ஓடுறது எப்படி பெற்றுக்கொள்வோம் என்றால், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நானும் ஓடனேன்ற பேர் இருக்கக்கூடாது. நானும் ஊழிய செய்தேன், நானும் பாட்டு பாடினேன், நானும் பிரசங்கம் பண்ணேன், நானும் சபையில் பாயெல்லாம் போட்டேன், அப்படி இல்லை. அதெல்லாம் செய்தேன், நான் எப்படி செய்தேன், பெற்றுக்கொள்ளும்படியாக. அதனால் வரக்கூடியதான பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேன். எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் எதை செய்தாலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆகாயத்தை அடிக்கிறவனாய் நான் சிலம்பம் பண்ண மாட்டேன். சிலம்பு கையில் எடுத்தால் அது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ஸோ இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன் என்று சொல்லி ஓடுவோம். ஏன் தெரியுமா? நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதான கிரீடம் அழி உள்ள கிரீடம் அல்ல. அழிவுள்ள கிரீடத்துக்காக ஓடுற ஓட்டத்தை பார்த்தா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகிய நாம் எல்லாவற்றிலையும் அடக்கமாய் ஒடுக்கமாய் ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவிசுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் ஓட உதவி செய்யும். ஆகாயத்தில் சிலம்பவர்களாக இல்லை சுவாமி, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உதவி செய்யும். படிப்பானாலும் ஊழியமானாலும் வேலையானாலும் ஜபமானாலும் வேத வாசிப்பானாலும் எதை செய்தாலும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு கூட கிருபித்தார். நீர் அப்படி செய்கிறபடியாலும் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய ஓட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். மே காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன், ஆமேன். ஒரு நிமிஷம், மே மாதம் 5 முதல் பரிசு எழுதப் போகிறீர்கள். பரிசு எழுதுகிறேன் பிள்ளைகள் அனைவருக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதம் 5 முதல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுகிற எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேரும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பித்து ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆகாயத்தில் செலம்பணுகளாக இருக்கக்கூடாது, பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தங்களுடைய பரிசு எழுத நல்ல ஞானத்தையும் கிருபையும் அவர்களுக்கு தாரும். நன்றாய் படித்து எழுத உதவி செய்யும், நல்ல ஞாபக சக்தியை கொடுத்துடலும்.
பரீட்சைக்காக இப்போ க்வெஸ்சன்ஸ் பேப்பரை பார்க்கும்போதே அதற்குரிய விடை எனக்கு தெரியும் என்று சந்தோஷத்தோடு எழுதி எல்லா பாடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எக்ஸல் பண்ணத்தக்கதாக நீ உதவி செய்யும். அப்படி செய்கிற பற்றி காய்முக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ.